சூப்பர் ஸ்டாருக்கு இந்தியாவினுடைய மிக உயரிய விருதாக இருக்கக்கூடிய தாதா சாஹிப் பால்கே விருது கிடைச்சதுக்கு எல்லா பிரபலங்களும் முழுக்க முழுக்க எல்லா பக்கங்கள்லேருந்துமே யார் இவங்க அப்படின்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு முழுக்க முழுக்க எல்லாம் வெரிஃபை ட்விட்டர் ஹேண்டில்ஸ்லேருந்து அப்படி வாழ்த்து வந்துட்டே இருக்கு. சிவகார்த்திகேயன் அவர்கள் சூப்பர் ஸ்டாருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ரசிகர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டு தி மேன் ஹூ இன்ஸ்பயர்ட் மில்லியன்ஸ், டு தி மேன் ஹூ இன்ஸ்பயர்ட் மீ டு கம் அப் இன் லைஃப் அகெயின்ஸ்ட் ஆல் ஆட்ஸ், டு தி மேன் ஹூ டிசர்வ்ஸ் திஸ் ஹானர் தாதா சாஹிப் பால்கே அவார்ட், லவ் யூ அண்ட் சல்யூட் யூ ஃபார் எவ்ரி திங் யூ ஹாவ் டன் தலைவா அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. நான் பல எதிர்ப்புகளையும் தாண்டி வாழ்க்கையில் ஜெயிச்சதுக்கும் பல பேர் பல மில்லியன்ஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய ரோல் மாடலாக இருக்கக்கூடிய தலைவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு ஒரு ஃபேன் பாயாக சிவகார்த்திகேயன் அவர்கள் மனசார்ந்த ட்வீட்டை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. அது மாதிரி நடிகர் சூரி அவர்கள், தாதா சாஹிப் பால்கே விருதும் பெரும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த தருணத்தில் உங்களுடன் நடித்துக் கொண்டிருப்பதை நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க சார். நீங்கள் உடல் ஆரோக்கியத்துடன் ரொம்ப வருஷம் மக்களை மகிழ்விக்க மீனாட்சி அம்மனை வேண்டிக்கிறேன் சார் அப்படின்ட்டு சூப்பர் ஸ்டாரோடு இணைந்து அண்ணாத்த திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய சூரி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் சூப்பர் ஸ்டாரோடு தர்பார் திரைப்படத்தில் நடித்த சூப்பர் ஸ்டாருக்கு அதுவும் மகளாக நடித்த நிவேதா தாமஸ் அவர்கள், மை ஹார்ட் இஸ் ஸோ ஃபுல் ரஜினிகாந்த் சார் அப்படின்னு சொல்லி பதிவிட்டு சூப்பர் ஸ்டாரோட தர்பார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் எடுத்துக்கிட்ட புகைப்படத்தையும் தன்னுடைய ட்விட்டர் ஹேண்டலில் ஷேர் பண்ணியிருக்காங்க நிவேதா தாமஸ் அவர்கள். அது மாதிரி நடிகர் சாந்தனு அவர்கள், மோர் அண்ட் மோர் ஆக்கலைட்ஸ் ஃபார் அவர் வெரி ஓன் ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார், தாதா சாஹிப் ஃபால்கே அவார்ட் வாழ்த்துக்கள் தலைவா அப்படின்னு சொல்லி சாந்தனு அவர்கள் பதிவு செஞ்சுருக்காங்க. இயக்குனர் சுரேஷ் காமாட்சி அவர்கள், நடிப்பிற்கு நடிப்பு ஸ்டைலுக்கு ஸ்டைல் என இந்திய சினிமாவின் அடையாளமாக உயர்ந்திருக்கும் சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு தாதா சாஹிப் ஃபால்கே விருது கிடைத்தது உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கிறது, இவ்விருது உங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்த்து பதிவை பதிவிட்டிருக்காங்க. மேலும் மோகன்லால் அவர்கள், அவருமே இந்த ஜூரி மெம்பர்ஸில் ஒருத்தராக வந்து இருந்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வெல் டிசர்வ்டு ரெகக்னிஷன், கங்க்ராச்சுலேஷன்ஸ் டியர் ரஜினிகாந்த் சார் ஆன் தி தாதா சாஹிப் ஃபால்கே அவார்ட் அப்படின்னு சொல்லி மோகன்லால் அவர்கள் தன்னுடைய வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி சூப்பர் ஸ்டாரோடு பேட்ட திரைப்படத்தில் நடித்த சிம்ரன் அவர்கள், அனதர் ஃபெதர் ஆன் தி கேப் ஃபார் தலைவர், கங்க்ராட்ஸ் ரஜினி சார் ஆன் பீயிங் ஹானர்ட் வித் தி ப்ரெஸ்டீஜியஸ் அவார்ட் அண்ட் இன்ஸ்பிரேஷன் ஃபார் ஆல் டு ஸ்ட்ரைவ் ஃபார் எக்ஸலன்ஸ், காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லி சிம்ரன் அவர்கள் தன்னுடைய வாழ்த்து பதிவிட்டிருக்காங்க. சூப்பர் ஸ்டாருடைய நெருக்கமான நண்பராகிய ஏசி சண்முகம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் இனிய நண்பரும் திரையுலகின் சூப்பர் ஸ்டாருமான திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு திரைப்படத்துறையின் உயரிய விருதான தாதா சாஹிப் ஃபால்கே விருது அறிவிக்கப்பட்டிருப்பது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்த்தை பதிவு செஞ்சிருக்காங்க. சூப்பர் ஸ்டாருடைய நெருங்கிய நண்பர் தெலுங்கு திரையுலகினுடைய மெகா ஸ்டார் சிரஞ்சீவி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எலேட்டட் அட் தி அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் தி ப்ரெஸ்டீஜியஸ் அவார்ட் டு மை டியர் ஃப்ரெண்ட் ரஜினிகாந்த், ட்ரூலி டிசர்விங், யுவர் கான்ட்ரிபியூஷன்ஸ் டு தி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஆர் இம்மென்ஸ் மை ஃப்ரெண்ட், ஹார்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ், மே தி ஃபோர்ஸ் பி வித் யூ அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்லேயும் இதே தமிழ்லையும் இதோட சேர்த்தே வந்து பதிவிட்டிருக்காங்க. மிக உயரிய விருதான தாதா சாஹேப் ஃபால்கே விருது ரஜினிகாந்த் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருப்பதற்கு மகிழ்ச்சி அளிக்கிறேன். திரைத்துறையில் ரஜினிகாந்த் அவர்களுடைய சாதனைகள் மகத்தானவை, அளவிட முடியாதவை, வாழ்த்துக்கள் நண்பா அப்படின்னு சொல்லி தமிழ்லையுமே சிரஞ்சீவி அவர்கள் இந்த பதிவு வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்படி எங்கே பார்த்தாலும் முழுக்க முழுக்க வாழ்த்து மழை அப்படிங்கிறது தான் சூப்பர் ஸ்டாருக்கு வந்துட்டே இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம கண்டிப்பாக ஒரு வீடியோவில் சொல்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் எந்த அளவுக்கு இந்த விஷஸ் எல்லாத்தையுமே நம்ம தொகுத்து சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லுவோம். மேலும் நீங்கள் இப்போ நீங்கள் பார்த்த இந்த விஷஸில் யாருடைய விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்பவும் வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே உள்ள காமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் அப்படியே தொடர்ச்சியாக பெற தமிழ் பிள்ளையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.